இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து உமன் வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா உமன் செகண்ட் டி20 மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லெவல் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹாமில்டனில் இருக்கிற சீடன் பார்க் ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா, பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக இருக்கும். ஸோ இப்போ தான் இந்த ஸ்டேடியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக மென்ஸ் ஓடிஐ மேட்ச் நடந்து முடிஞ்சது. அதாவது இந்தியா வெர்சஸ் நியூசிலாண்டோட ஃபஸ்ட் ஓடிஐ மேட்ச் இங்கே தான் நடந்தது. மேபி அதே விக்கெட்டை ப்ரிஃபர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பின்னர்ஸுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா 100 ஓவர் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ மேபி அதை கொஞ்சம் மேக் ஓவர் பண்ணி கொடுத்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு நல்ல ஹெல்ப் இருக்கும். ஸோ அதை இங்கே பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா பெரிய ஒரு டவுட் தான் எனக்கு தெரிஞ்சு. மேபி இல்லை இதே கிரவுண்டில் ஒரு சில கிரவுண்ட்ஸில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மவுண்ட் மேன்கனேல் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்திலே இருக்கும் ஒரு ரெண்டு விக்கெட். ஸோ இங்கே வந்து இந்தியா நியூசிலாந்து மென்ஸ் மேட்ச் அதாவது 5th T20 நடக்கல. ஸோ இதே மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உமன்ஸ் மேட்சோட ஃபஸ்ட்டு T20 அங்கே தான் நடந்தது. ஸோ வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தாங்க, ஸோ மேபி வந்து அங்கே தான் நடக்குமா, ஸோ அதே ட்ராக்ல. ஸோ பட் ஆனால் அங்கே அந்தமாரி நடக்கல. ஸோ மென்ஸ் கிரிக்கெட்னு வரக்குள்ள ஸோ அது பக்கத்தில் இருக்க ட்ராக் புது ட்ராக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே யூஸ் பண்ணாங்க. மேபி இங்கே ஹாமில்டனில் பொறுத்த வரைக்குமே அந்த மாதிரி ரெண்டு ட்ராக் இருந்ததுன்னா மோஸ்ட்லி புது ட்ராக்கு தான் போவாங்க. ஏன்னா இங்கே 100 ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்குன்றதுனால ஸோ அந்த விக்கெட் எந்த அளவுக்கு பயன்படுத்துவாங்கன்னு தெரியல. பட் இங்கே இந்த மாதிரி ரெண்டாவது ட்ராக் இல்லை. ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஸோ மேபி கண்டிப்பாக யூசர் ட்ராக்குக்கு போகிறதுக்கு நான் ஒரு வாய்ப்பு தான் அதிகம். அப்படி போனாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பின்னர்ஸ்க்கு டாமினேஷன்ஸ் கொஞ்சம் வந்து அதிகமாகவே இருக்கும். ஆக்சுவலாக இந்த பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்கும், ஒரு நியூட்ரலான்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு பேட்ஸ்மேனுக்கும் ஃபாஸ்ட் போலர்ஸுக்கும் தான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் இந்த பிச். ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி மேபி யூசர் விக்கெட்டில் நடந்ததுன்னா அதில் ஸ்பின்னர்ஸும் ஜாயின் ஆவாங்க, அவங்க டாமினேஷன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட். அடுத்து நியூசிலாந்து உமனோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். ஷோபி டிவைன், ரஹில் பிரிஸ்ட், சூசி பட்ஸ், மார்டின் பெர்கின்ஸ், மேடி கிரீன், லைக் கேஸ்பரக், லியா தஹூஹு, ஆம்லியாக்கர், ரோஸ்மேரி ஜென்சன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து உமனோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். ஸோ இந்த சைடை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அடுத்து சவுத் ஆஃப்ரிக்கா உமனோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். லீ, லவ்ரா, டி கிளர்க், மெகான் டூப்ரிஸ், ட்ரயான், த்ரிஷா செட்டி, ஷப்னம் இஸ்மாயில், மலாபா, ஷெகுகுனே, கிளாஸ், காக்கா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா உமன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா உமன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க டீமில் கண்டிப்பாக 1 or 2 சேஞ்சஸ் இருக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அதில் மேக்ஸிமாக சன்னிலஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேப் உள்ளே வரத்துக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குன்றாங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு சேஞ்சாவது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் சவுத் ஆஃப்ரிக்கா உமன் சைட்லேருந்து. அடுத்து இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 151, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 146. அடுத்து ட்ரீம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு டீம் சஜெஸ்ட் பண்ணுறேன். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ரஹில் பிரீஸ்ட், லீ. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் கீப்பரையும் சூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கேட்கலாம் மேபி ஒரு விக்கெட் கீப்பர் சூஸ் பண்ணலாமான்னு. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து நீங்கள் ஷார்ட் லீக் போகிறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு பேருமே செலக்ட் பண்ணுறதா உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இல்லை ரஹில் பிரீஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு டீசெண்டான டச்சில் தான் இருக்காங்க. பட் இங்கே லீக்கு வரக்குள்ள ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சரஸான பேட்ஸ்மன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை சொல்லணும். பட் ரீசென்ட் டைம்ஸ் அவங்ககிட்ட வந்து ஒரு அவுட் ஆஃப் டச் நல்லாவே பார்க்க முடிஞ்சது. ஸோ அவங்களோட ரீசன்ட் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னக்குள்ள ஃபஸ்ட்டு ஓடியில் ஒரு 99 ரன்ஸ் அடிச்சாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரீசெண்டாக அவங்க பண்ணதில் ஓரளவுக்கு ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஃபெயிலர் ஆகிட்டு தான் இருந்தாங்க. பட் டேலண்டட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மன். ஸோ அவங்க அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய ஹை ஸ்கோரிங் கேமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஸோ இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்க. பட் ஆனால் இப்போ வந்து அவங்க வந்து பெரிய டச்சில் தான் தெரியலன்னு தான் சொல்லணும். அவங்க ரீசென்ட் டைம்ஸில் நான் சொன்ன மாதிரி அந்த 99 ரன்ஸ் அடிச்சு அந்த ஃபஸ்ட் ஓடியில் நடந்த மேட்ச் மட்டும்தான் ரீசென்ட் டைம்ஸில் ஓரளவுக்கு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மறுபடியும் அது அங்கேருந்து ஃபெயிலியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம் ரெண்டு விக்கெட் கீப்பரில் யாராவது ஒருத்தவங்க எடுக்கலாமான்னு. பட் நான் சொல்லிட்டேன் எனக்கு என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் கீப்பரோட போகிறது தான் பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும் நீங்கள் ஷார்ட் லீக் போகிறதா இருந்தீங்கன்னா. அடுத்து பேட்ஸ்மேனில் பார்த்தோம்னா சூசி பேட்ஸ், லவ்ரா, மெகான் டூப்ரிஸ். அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஷோஃபி டிவைன், ஆம்லியாக்கர், டி கிளர்க். அடுத்து பாலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா லைக் கேஸ்பரக், காக்கா, ஷெகுகுனே. ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சூசி பேட்ஸை கேப்டனாகவும் ஷோஃபி டிவைனா வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கிறேன். ஆக்சுவலாக வந்து எல்லாருமே நாளைக்கு ஷோஃபி டிவைனை தான் கேப்டனாக போகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு அதிகம் ஷார்ட் லீக்கை பொறுத்த வரைக்குமே. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா சூசி பேட்ஸுக்கு போயிருக்கேன். ஸோ ரீசன் வந்து நான் பெருசாக எதுவுமே சொல்ல மாட்டேன். ரெண்டு பேருமே நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க. ஸோ போன மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே அவங்ககிட்டே தான் போவாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சூசி பேட்ஸுக்கு வந்து கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாமல் சூசி பேட்ஸை பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு நம்பலாம். ஸோ அவங்க பவுல் பண்ணுவாங்க அப்படின்னு. பட் ஷோஃபி டிவைன் நல்ல ஒரு பவுலர் தான். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய மேட்சஸில் பவுல் பண்ண மாட்டாங்க. ஒரு சில மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கோட்டா போடுவாங்க. ஸோ போன மேட்ச்னு எடுத்துக்கிட்டால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் தான் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போடல. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ரீசன்ஸாலையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சாய்ஸ் சூசி பேட்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறேன். பட் வித் த பேட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சம ஃபார்மில் இருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஷோஃபி டிவைன் கன்சிஸ்டண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஷார்ட் லீக் போகிறதா இருந்தீங்கன்னா ரொம்பவே சேஃபான கேப்டன் சாய்ஸ் என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து ஷோஃபி டிவைன் தான் சொல்வேன். நீங்கள் மேபி ஸ்வாப் பண்ணி போட்டுக்கலாம் ஷோஃபி டிவைனை கேப்டனாகவும் சூசி பேட்ஸை வைஸ் கேப்டனாகவும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சாய்ஸ். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த மேட்ச்க்கு என்னோட ட்ரீம் லெவல். ஸோ மேபி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீம் டூ ப்ரிஃபர் பண்ணணும், யாராவது சஜஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து லீ தான் சஜஸ்ட் பண்ணுவேன் கேப்டனா. ஸோ வைஸ் கேப்டனா வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லி ஆக்கர். ஸோ இவர் ஆம்லி ஆக்கரை பொறுத்த வரைக்குமே ஒரு வருத்தம் எனக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சைடில் இருந்திருக்கும். ஸோ ஒரு நல்ல ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன், பட் இருந்தாலும் அவங்கள நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டராக தான் எப்பயுமே பார்ப்பேன். பட் டீமாக வந்து டீம் மேனேஜ்மெண்ட் அவங்கள வந்து வெறும் பவுலராக பார்க்குறாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா 200லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருந்தாங்க போன மேபி ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஐ கிரிக்கெட்டில் 200 ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க, ஒரு நல்ல ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன். பட் இருந்தாலும் அவங்கள பேட்டிங் சைடு பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா டெயிலில் போடுறாங்க ஆம்லி ஆக்கர். ஸோ அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் பேட்டிங் கிடைக்க மாட்டேங்குது, பட் இருந்தாலுமே வித் த பால் கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வைஸ் கேப்டன் சாய்ஸில் வச்சுக்கிட்டு லீயை வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் கேப்டனாக வந்து பெரிய அளவில் கொடுக்க மாட்டாங்க, ரீசன் ஃபார்ம் பெரிய அளவில் சரியில்லை. ஸோ நீங்கள் வந்து லீயை கேப்டனாக ட்ரை பண்ணி ஸோ அந்த டீம் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீகில் போட்டிங்கன்னா மேபி கிளிக் ஆச்சுன்னா ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட என்னோட ட்ரீம் லெவல் டீம். அடுத்த லெவல் விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு டீம் சஜஸ்ட் பண்ணுறேன், விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ரஹில் பிரீஸ்ட். அடுத்த ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஷோஃபி டிவைன், ஆம்லி ஆக்கர், டி கிளர்க். அடுத்த பேட்ஸ்மேனில் பார்த்தோம்னா சூசி பேட்ஸ், மெகான் டூப்ரீஸ், ட்ரயான் லவ்ரா. ஸோ இந்த அதாவது பேட்ஸ்மேன் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே வந்து ட்ரயான் இருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர்னு சொல்லுவேன். நான் இந்த ட்ரீம் லெவலில் சொல்லணும்னு நினச்சேன், ஸோ அங்கே மறந்துட்டேன். மேபி நீங்கள் வந்து டீம் த்ரீ கன்சிடர் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரயானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சாய்ஸ் கொடுத்து பாருங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பவுல் பண்ணி இந்தமாதிரி நிறைய மேட்சஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்துருக்கேன் ட்ரயான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி. ஸோ வந்து எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பவுல் பண்ணி 2-3 விக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணுவாங்க. பேட்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வாட்டி அவங்களே அவங்கள ப்ரொமோட் பண்ணிப்பாங்க, நிறையா வாட்டி நான் அதை வந்து பார்த்துருக்கேன். ஸோ இதை நான் ட்ரீம் லெவல் சொல்லக்கூடிய சொல்லணும்னு நினச்சேன், ஸோ அங்கே மறந்துட்டேன். ஸோ நீங்கள் ட்ரயானை கூட வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சாய்ஸ் கன்சிடர் பண்ணால் ஒரு ரிஸ்கி சாய்ஸில். அடுத்த பாலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா லைக் கிராஸ்பிராக், காக்கா, லியா தகுஹூ. ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய 12th நான் வந்து த்ரிஷா செட்டியை சூஸ் பண்ணுறேன். இந்த டீமோட கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா சூசி பேட்ஸையும், வைஸ் கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா ஷோஃபி டிவேனையும் கொடுக்குறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோட லெவல் விக்கெட் டீம். இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டீம்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் வந்து லாஸ்ட் மினிட் அப்டேட்டாக என்னோட டெலகிராமில் கொடுப்பேன். என்னோட டெலகிராம் சேனலோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ் வந்து நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சுந்தராடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் மூணு ஆப்ஷன் கேட்கும், அதில் ஆல் இன்ட்ரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.